எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலுடைய இன்னொரு ரிவ்யூக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த கிராண்ட் ஐட்டன் 2014 வந்த மாடல் பற்றி தான் இன்றைக்கி நம்ம ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். வாங்க. அண்ட் இந்த கார் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா 71,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகிருக்குது. அண்ட் உங்களுக்கு என்ஜின் பே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1200cc 4 சிலிண்டர் கப்பா இன்ஜின் கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ரொடியூசிங் 81 ஹார்ஸ் பவர் அண்ட் 114 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் ஃப்ரண்ட் கிரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைக் க்ரோம்லேயே கொடுத்துருக்காங்க. ஹுண்டாய் லோகோ அண்ட் சைட் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் ஃபினிஷ்லேயே உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபாக் லைட்ஸ், ஹாலஜன் பல்ப்ஸ், நார்மல் ஹாலஜன் பல்ப்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எல்இடிஸ் எதுவுமே கிடையாது அஃப்கோர்ஸ். ஓகே, இந்த டயர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 165/65 R14 டயர்ஸ், அலாய் வீல்ஸ். அண்ட் இந்த சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் ஃபோல்டிங் மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் டோர் ஹேண்டில்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரோம்லே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா கீலெஸ் என்ட்ரிக்காக உங்களுக்கு இந்த பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் டோர் சைட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோர் ப்ரொடெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, கைண்ட் ஆஃப் பிளாக் கலரில். ஸோ கான்ட்ராஸ்டிங்காக நல்லா இருக்குது உங்களுக்கு. அண்ட் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 43 liters பெட்ரோல் இன்ஜின் இது. அண்ட் பேக் ரிவர்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெயில்லைட்ஸ், ஜஸ்ட் நார்மல் டெயில்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ஜஸ்ட் நார்மல் பல்ப் தான், எல்இடிஸ்லாம் கிடையாது. அண்ட் பேக் பூட் டோர் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ பூட் டோர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் நல்லாவே இருக்குது, நிறைய திங்ஸ் வைக்கிற மாதிரி உங்களுக்கு ஸ்பேஸ் நிறையா இருக்குது. அண்ட் இன்சைட் பார்த்திங்கன்னா மேலே உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டோரேஜ் கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹைட்ராலிக் ஸ்டார்ட்ஸ், ஸோ நீங்கள் மேனுவலில் எதுவுமே பண்ணதில்லை, ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிரும். அண்ட் ரிவர்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைக் ரிவர்ஸ் வைப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் க்ரோம்லேயே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க பின்னாடி. இந்த ஹுண்டாய் பேஜ் கிராண்ட் ஐட்டன் ஆட்டோமேட்டிக் வேரியண்ட் இது. ஸோ அதனால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் பேஜும் கொடுத்துருக்காங்க. அண்ட் பின்னாடி கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைக் ஒரு கைண்ட் ஆஃப் இது, லைக் என்ன சொல்கிறது, டெய்லைட் கிடையாது பட் ஸ்டில் கைண்ட் ஆஃப் ரிஃப்ளெக்டர் திங். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா ரூஃப் ரெயில்ஸ் பிளாக்லேயே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு ஆண்டனா ஒன்று கொடுத்துருக்காங்க அழகாக. ஸோ இதுதான் ஹுண்டாய் ஐட்டனுடைய கீ. ஸோ உள்ளே போய் பார்ப்போம் கார் எப்படி இருக்குதுன்னு. சைட் டோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட் டோர்ஸ்லாம் உங்களுக்கு அந்த பவர் விண்டோஸ்க்கான அந்த பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் டோர் ஹேண்டில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைண்ட் ஆஃப் கிரேஷ் ஃபினிஷில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பவர் விண்டோஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கேருந்தே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம் உங்களுடைய விண்டோஸை. நைஸ் ஆப்ஷன் இந்த ரேஞ்ச் காரில் உங்களுக்கு. அண்ட் இன்டீரியர் மிரர்ஸையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆங்கிள் சேஞ்ச் பண்ணலாம் இன்டீரியர்லேருந்து. ஸோ அது ஒரு கன்வீனியண்ட்டான ஆப்ஷன். அண்ட் ஓடோமீட்டரை பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் 71,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. அண்ட் ஸ்டில் சூப்பராக, மீன் குவாலிட்டி வைஸ் ஹோண்டா, சாரி ஹுண்டாய் சான்ஸே இல்லை. அண்ட் இந்த சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெட்லைட் ஹைட் அட்ஜஸ்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் கீலெஸ் என்ட்ரிங்கிறதால. அண்ட் டோர் கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேவலமாக இருக்குது, சாரி அபவுட் தட். அண்ட் இன்சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 liter வாட்டர் பாட்டில் வைக்கிற அளவுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் இங்கே சென்டர் கன்சோல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைக் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, சிடி பிளேயர் அண்ட் யூஎஸ்பி போர்ட், ஆக்சிலரி ஜாக், பவர் அவுட்லெட், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ். அண்ட் நார்மல் ஏசி டுவல் கிளைமேட் ஜோன்லாம் கிடையாது, ஜஸ்ட் நார்மல் ஏசிஸ் ஹஸார்ட் லைட்ஸ். அண்ட் நீங்களே மேனுவலாக டிம் பண்ணிக்கலாம். அண்ட் இன்டீரியர் லைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைண்ட் ஆஃப் எல்லோவிஷ் எல்லோலாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிரர். அண்ட் இந்த சைடு உங்களுக்கு ஜஸ்ட் டோல் ரிசிப்ட் வைக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. அண்டு நீங்கள் லைக் ப்ளூடூத்தில் ஃபோனை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட காரோடைய அந்த நீங்கள் பேசும்போது காலருக்கு கேட்கணும்ல, அதுக்காக தான் உங்களுடைய வாய்ஸ் லைக் என்ன சொல்கிற ரிசீவ் பண்ணுறதுக்கான மைக் இது. அண்ட் ஸ்டியரிங் வீல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டியரிங் வீல் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் வால்யூம் பட்டன், மியூட் பட்டன். அண்ட் இன்சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் அட்டன் பண்ணுறது ஃபீச்சர்,
கட் பண்ணிக்கலாம் இங்கேருந்தே நீங்கள். அண்ட் ரீசெட் ட்ரிப் மீட்டர் ரீசெட் பண்ணிக்கலாம் இங்கேருந்தே. அண்ட் ஏஎம்எஃப்எம் ரேடியோ லைக் மோட்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்லைட்கான கண்ட்ரோல்ஸ், அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைப்பர்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ், ரியர் வைப்பர்ஸ்க்கும் நீங்கள் இங்கேருந்தே லைக் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் டேஷ்போர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லார்ஜ் எனஃப்னே சொல்லுவேன், நிறையாவே ஸ்பேஸ் இருக்குது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அண்ட் ஓகே, ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் ஜஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் பிரேக் அண்ட் ஆக்சிலரேட்டர் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் பிரேக்கை ப்ரெஸ் பண்ணிட்டு கியரை நீங்கள் புல் பண்ணிங்கன்னா ட்ரைவ் மோடில் விழுந்துச்சுன்னா யூ கேன் ட்ரைவ். அண்ட் மேனுவலாக நீங்கள் ஓட்டினோன்னா கூட ஓட்டலாம், ஜஸ்ட் கியர் லீவரை ரைட் சைடில் நீங்கள் தள்ளிட்டிங்கன்னா ட்ரைவ் இப்படி பண்ணிங்கன்னா ப்ளஸ், அண்ட் இப்படி கீழே டவுன் பண்ணிங்கன்னா மைனஸ் கியர் ஆயிரும். ஸோ மேனுவலாகவும் நீங்கள் ஓட்டிக்கலாம், லெஃப்டில் புல் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவும் நீங்கள் ஓட்டிக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, அண்ட் இங்கே ஒரு ஸ்மால் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அண்ட் ஹேண்ட் பிரேக்கிங்க. அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே இந்த கன்சோலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, பின்னாடி ரோக்கான ஏசி வென்ட்ஸ் அழகாகவே கொடுத்துருக்காங்க, இது நல்ல ஃபீச்சர். அண்ட் ஃப்ரண்ட் ஹெட் ரெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் கிடையாது ஹெட் ரெஸ்ட், அது ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜாக நான் சொல்வேன். அண்ட் ஓகே, நம்ம இப்போ காரோடைய பேக் சைடில் போயிட்டு உக்காந்து பார்ப்போம். ஸோ காரோடைய பேக் சீட்டில் இருக்கிறப்ப நம்ம, அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் விண்டோஸ்க்கான பட்டன்ஸ், அண்ட் இங்கே ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் போடுற அளவுக்கான ஸ்பேஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஐம் 6 ஃபுட், ஸோ அதனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் கொஞ்சம் இடிக்கிற மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் கிராம்ப்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது, பட் ஸ்டில் இட்ஸ் ஓகே. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி வென்ட்ஸ், அண்ட் அங்கேயும் அதே தான். அண்ட் டோர் சைடில் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, அண்ட் டோர் ஹேண்டில்ஸ் இங்கே மற்ற 3 பேருக்கும் இருக்குது டிரைவரை தவிர. அண்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்ன்ஸ் கூட சொல்லலாம், நடுவில் பெரிய ஹம்ப்லாம் இல்லை, ஓகே ஸ்மாலாக தான் இருக்குது. மூணாவதாக மேபி வேணால் ஒரு கிட்டை வேணால் உட்கார வைக்கலாம். அண்ட் பின்னாடி ஹெட் ரெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட், ஃப்ரண்ட்டில் கொடுக்கல ஆனால் பேக்கில் மட்டும் கொடுத்துருக்காங்க, கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரேஞ்ச். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைக் சீட் பெல்ட்கான இது கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம வெளியில் ஓகே. ஸோ இதுதான் பேக் சீட், ஒரு 2 அடல்ட்ஸ் உட்காரலாம், அண்ட் தேர்டாக ஒரு மேபி ஒரு கிட்டை வேணால் உட்கார வச்சுக்கலாம். ஓகே, 2014 வந்த மாடல், ஃப்ரண்ட்டில் மட்டும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா டிஸ்க் பிரேக்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் வண்டியோட ஆல் ஓவர் லென்த் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3.6 மீட்டர்ஸ் வருது ஃப்ரம் பேக் டு ஃப்ரண்ட். அண்ட் வண்டியோடைய ஃப்ரண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.6 மீட்டர்ஸ் அகலம் வருது. அண்ட் ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வெஹிக்கிளோட ஹைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைக் 1.5 மீட்டர்ஸ் வருது. அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 165 mm வரைக்கும் கொடுக்குறாங்க. இது வரைக்கும் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இருந்ததில்லை கிரவுண்ட் கிளியரன்ஸில், எங்கேயுமே கீழே கார் தட்டினதே கிடையாது, நல்ல ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் சொல்லணும். அண்ட் இதுதான் வெஹிக்கிள் ரிமோட், இப்போ வெஹிக்கிள் ரிமோட் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சைட் மிரர்ஸ் அதுவே ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகும், உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கோம் இப்போ ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிருச்சு. ஸோ இப்போ நான் அன்லாக் பண்ண போகிறேன், மிரர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். நீங்கள் லைக் எப்படி சொல்கிறது, ரிமோட் மூலியமாகவும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணலாம், இல்லாட்டி உங்களுடைய ரிமோட்டை நீங்கள் பேக்கெட்டில் வச்சுட்டு ஜஸ்ட் இந்த டோர் ஹேண்டில் இருக்கிற பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலும் லாக்கும் பண்ணலாம், திருப்பி இன்னொரு அடி ப்ரெஸ் பண்ணால் அன்லாக்கும் பண்ணலாம். அப்புறம் எதுக்கடா இந்த கீ கொடுத்து கீ போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஸோ அது எதுக்குன்னா இதோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்மால் கைண்ட் ஆஃப் ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் புஷ் பண்ணிட்டு இதை புல் பண்ணிங்களா இங்கே பாருங்கள் வண்டியோட கீ கூட வந்துடும் உங்களுக்கு. ஸோ ஸோ இப்படியும் நீங்கள் காரை ஓப்பன் பண்ணலாம் ஜஸ்ட் இன் கேஸ், சப்போஸ் பேட்டரி ஏதாவது அவுட் ஆயிடுச்சுன்னா. ஸோ அந்த மாதிரி இருக்காங்க இந்த ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா கார் இப்போ அதுவே லாக் ஆகிடுச்சு, கொஞ்சம் லைக் ரிமோட் வெளில இருந்துச்சுன்னா ஃபியூ செகண்ட்ஸ் கழிச்சு அதுவே லாக் ஆயிரும், அண்ட் அதுவும் ஒரு நல்ல ஃபீச்சர் தான். ஓகே, ஸோ உள்ளே வந்து உட்காந்த உடனே நீங்கள் ஜஸ்ட் புஷ் டு ஸ்டார்ட் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும், கார் ஆட்டோமேட்டிக்காக கார் கீ உள்ளே இருக்குதுன்னு சென்ஸ் பண்ணி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக
காரை ஸ்டார்ட் பண்ணிடும். எஸ் ஓகே. ஸோ நம்ம இப்போ இந்த கார் டிரைவிங்க்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு எதை பற்றி சொல்லணுன்னா இந்த வண்டியோடைய ஏசி. ஸோ 2014 இந்த கார் வாங்கியாச்சு அண்ட் 71,000 கிலோமீட்டர்ஸ் இந்த கார் இன்றைக்கு வரைக்கும் ரன்னாக இருக்குது. பட் ஸ்டில் ஏசி சூப்பராக இருக்குது, கூலிங்கில் எந்த வேறு பிரச்சனையும் இல்லை. அண்ட் பேக் க்ரோலே உங்களுக்கு ஏசி இருக்கிறதால உங்களுக்கு ஆல் ஓவர் ஏசி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது இந்த காரில். அண்ட் சஸ்பென்ஷன் கண்டிப்பாக நான் சொல்லியே ஆகணும். சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், 71,000 கிலோமீட்டர்ஸ் இந்த கார் ரன் ஆயிருக்குது, பட் ஸ்டில் சஸ்பென்ஷன் சூப்பராக இருக்குது. ஹுண்டாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா லைக் குவாலிட்டியை உண்மையாலுமே நம்ம பாராட்டி ஆகணும். ஹுண்டாயோடைய லைக் வெஹிக்கிள் குவாலிட்டிங்கிறது உண்மையாலுமே அவ்வளோ சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. குவாலிட்டியோட ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்ஸ் ஆஃப் திஸ் கார் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் மூணாவது பார்த்திங்கன்னா மைலேஜ். ஸோ இந்த கார் ஒரு ஆட்டோமேட்டிக் வேரியண்ட் அண்ட் 4 gears தான் இருக்கிறது. ஸோ அதனால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா லைக் மைலேஜின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்சைட் சிட்டி மேபி லைக் 11 to 13 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஆல் ஓவர். அண்ட் ஹைவேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அபவ் 16 அந்த மாதிரி கொடுக்குது, அதுவும் விதின் ஒரு குறிப்பிட்ட ஸ்பீட் லைக் 80 kilometers பர் ஹவர் அந்த மாதிரி ஓட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர்வான மைலேஜ் கொடுக்குது. பட் ஸ்டில் இதோடைய காம்படிஷனான மற்ற கார்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த காருடைய மைலேஜ் கொஞ்சம் கம்மி தான் பிகாஸ் ஆஃப் ஆட்டோமேட்டிக் வேரியண்ட். ஸோ அது ஒரு சின்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன் இந்த வண்டியில். பட் ஸ்டில் ஆலோவா நல்லா தான் இருக்குது இந்த வண்டி. அண்ட் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைக் 81 horsepower அண்ட் லைக் ஆர்பிஎம் கேஜ் பார்த்தீங்கன்னா 6500 ஆர்பிஎம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க ரெட் லைன். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் ரெட் லைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 81 horsepower பிக்கில் கிடைக்குது உங்களுக்கு. அண்ட் நான் பர்சனலி இந்த காரை 165 kilometers per hour வரைக்கும் ஓட்டியிருக்கேன், பட் ஸ்டில் நோ இஷ்யூஸ் அட் ஆல், நல்லா சூப்பராக இருக்குது. அந்த ஸ்பீடில் கூட வண்டி ஓரளவுக்கு நல்லா ஸ்டேபிளாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். அண்ட் வேரியண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த காரில் மொத்தம் 13 variants கொடுத்துருக்காங்க, விச் இஸ் லைக் 8 variants வந்து பெட்ரோல், மிச்ச 5 variants வந்து டீசலாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டுங்கிறது பெட்ரோல் இன்ஜினில் மட்டும்தான் அந்த ஆப்ஷன் கொடுக்குறாங்க, டீசலுக்கு கொடுக்கறது இல்லை. ஸோ ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த கார் 5.5 lakhs உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 8.5 lakhs வரைக்கும் உங்களுக்கு இருக்குது இந்த வண்டியோடைய ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் லோ அண்ட் டு டாப் அண்ட்னு கூட சொல்லலாம். அண்ட் நீங்கள் லைக் ஒரு 8 or 7 அந்த மாதிரியான பட்ஜெட்டில் ஒரு காரை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா தாராளமாக நீங்கள் ஐட்டனை சூஸ் பண்ணலாம், நோ டவுட் அபவுட் தேட். அண்ட் நெக்ஸ்ட் விஷயம்னு பார்த்தீங்கன்னா சர்வீசிங் அண்ட் காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் லைக் 6000 மேக்ஸிமம் அப் டு 8000 வரைக்கும் உங்களுக்கு வரும். லைக் 40,000 kilometers வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே இதாகாது, லைக் காஸ்ட் ரொம்ப இதாகாது, லைக் 6000 அந்த மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நீங்கள். பட் அபவ் 40,000 வெஹிக்கிள் கொஞ்சம் ஓல்ட் ஆகும்போது கொஞ்சம் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 8000 வரைக்கும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும், 8000-9000 அந்த ரேஞ்சில் உங்களுக்கு தான் வரும். 10,000 போகாது, அதுக்குள்ளே தான் உங்களுக்கு சர்வீசிங் காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும். அண்ட் ஓகே, ஸோ இந்த காரில் பார்த்தீங்கன்னா ஈகோ மோடுன்னு சொல்லிட்டு கூட உங்களுக்கு ஒரு மோடு கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இங்கே கொடுத்துருக்காங்க ஈகோ மோட். ஸோ ஈகோ மோடு எதுக்குன்னா லைக் மைலேஜ், லைக் எப்படி சொல்கிறது, மைலேஜ் மீட்டர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குறிப்பிட்ட ஆர்பிஎம் லைக் 2000 இப்போ பாருங்கள் ப்ரெஸ் பண்ணுறேன் நான், அபவ் 2000 ஆர்பிஎம் புஷ் பண்ணுறேன் ஈகோ மோடு போயிடுது, விதின் 2000 ஆர்பிஎம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஈகோ மோட். ஸோ க்ரீன்லேயே உங்களுக்கு காமிச்சிட்டு இருந்துச்சுன்னா அந்த ஈகோ மோட், நீங்கள் நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக ஓட்டினீங்கன்னா இந்த கார் சூப்பரான மைலேஜ் கொடுக்கும். அதுக்கு தான் இந்த ஈகோ மீட்டரை வச்சுருக்காங்க. ஸோ நல்ல ஒரு கார்ன்னு தான் நான் சொல்வேன். ஆல் ஓவர் சொன்னீங்கன்னா நல்ல கார், சூப்பரான கார், நல்ல மைலேஜ். அண்ட் சஸ்பென்ஷன் கேட்கவே தேவையில்லை, சூப்பரான சஸ்பென்ஷன் குவாலிட்டி தாங்க ஹுண்டாய்க்கு. பவர்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, ஸோ 81 horsepower ஆட்டோமேட்டிக் வேரியண்ட், உண்மையாலுமே ஃபன் டு டிரைவ் கார்.
சிட்டியில் நீங்கள் அஃப்கோர்ஸ் எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம், சின்ன கார் குட்டி கார் சும்மா பூந்து பூந்து போயிட்டே இருக்கலாம் நீங்கள். அண்ட் இந்த காருடைய ஒரே ஒரு ட்ராபேக், இன்னொரு ட்ராபேக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும்னா, இந்த காரில் ஏபிஎஸ் ஆர் ஏர் பேக்ஸ் கிடையவே கிடையாது. எஸ் ஹூண்டாயிலேருந்து அது கிளைம் பண்ணது என்னென்னா, மோஸ்ட் ஆஃப் தி கஸ்டமர்ஸ் ஆட்டோமேட்டிக் வேரியண்ட் வந்து இன்சைட் சிட்டி யூசேஜுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. அதனால நாங்கள் வந்து ஏபிஎஸ் அண்ட் ஏர் பேக்ஸ் ஆப்ஷன் நாங்கள் கொடுக்கல ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதுதான் என்னுடைய ஹூண்டாய் i10 கிராண்ட் i10னுடைய ரிவ்யூ. உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த கார் வாங்குற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் கார் கிரிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களை நான் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.